வீடுகளை குறையே இல்லை. அதுவும் இந்த வெள்ளம் புயலெலாம் வந்தபோது பெரிய சேதம். அதை போய் நம்மளை போல் ஆளுக பார்க்க போனாலே கியூ பிரான்ச் வந்து தேவையற்ற விசாரணையை போட்டு மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது அதெல்லாம் செய்து அதை சரி பண்ணணும் முதல்ல. அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, அப்புறம் தாலி கொடுக்கறதெல்லாம் அப்புறம். அதை ஒரு சாதனைன்னு பேசுனா குடிக்க வச்சு 200,000 பேர் செத்துருக்கேன். அப்போ 200,000 தாலி எடுத்தது என்ன அது வேதனையாக சாதனையாக அது. விக்னேஸ்வரன் வந்து அவங்க முதல்ல அவங்க எதிர்பார்த்து அவரை நியமிச்சது வேற. தொடக்கத்தில் ஐயாவுக்கு வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. அவர் ஒரு நீதிபதியாக தான் இருந்தார். அவர் அவருக்கு இந்த போராட்டம் மக்களினுடைய இழப்பு அதெல்லாம் தெரியாது, எல்லாம் செய்தி தான். அவர் அப்புறம் இது தேர்வு செய்யப்பட்டு அங்கேயே வாழும்போது தான் அந்த காயங்கள் அந்த அதனுடைய துயரம் அந்த ஆழம் அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவர் அவருக்குள்ளே ஒரு தமிழர் இருப்பான்ல அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அது அதிகாரத்துக்கு எதிராக வந்துடுது. உடனே ஆளை காலி பண்ணணும்னு நினைக்கிறான். மக்கள் அவர் கூட நிற்கிறாங்க. நீ எப்போ எடுத்துகிட்டு தேர்தல் வச்சாலும் அவர் தான் வெல்லுவார். அதனால் அந்த திமிரில் தான் நாங்களும் சரி நீ இது தூக்கி பாருங்கிறான். புரியுதுன்னு இந்திய அரசு எது பின்னாடி இல்லை. இந்திய அரசு இல்லைன்னா போகிறே இல்லையே, போகிறே இல்லை. எங்களுக்கு இவ்வளோ அழிவே இல்லையே. நீ இருக்கிறாச்சியே நல்லாச்சி அல்ல. இதில் உள்ளாட்சி வந்து என்ன என்ன கிடைக்காதனால தான் தள்ளி போடுறாங்க. இது கிடைச்சாலுமே இது அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இப்போ இந்த உள்ளாட்சி வச்சு என்ன நடக்க போகுது? யாருக்கென்ன ஒரு தொகுதியிலே தேர்தல் நடத்த முடியாதுன்னு தேர்தல் ஆணையமே பின்னடையுது. அதுவும் ஜனநாயக தோல்வி தானே. நடத்தினா இல்லை இல்லை அது சரியான முறையில் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அது யாரோட தோல்வி? ஜனநாயகத்தின் தோல்வி, தேர்தல் ஆணையத்தின் தோல்வி. அப்போ அது வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்கு இந்த அரசு பயப்படுது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் 4 அணியாக இருக்குது அதிமுக. இப்போ எந்த அணியில் நின்று போட்டிடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால அவங்க பின்னடைகிறாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி இந்த கருத்தை எவ்வளோ நாளைக்கு எழுப்பீங்க? ஒரு கதிராமங்கலத்தை நெடுவாசலை பற்றி பேசுறத விட்டு தேர்தல் அமைப்பையே நம்ம மறுபடியும் முற்றுமுழுதாக மாற்றி கட்டணும். என்னோடது வந்து ஊழல் லஞ்சத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. கருவாக இருக்கிறது வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறது. ஒருவர் வந்து ஒரு வாக்குக்கு 2,000 கொடுக்குறாருன்னா 2,000 கோடி சம்பாதித்து கொள்ள முடியுங்கிற ஒரு முதலீடு செய்து பெருலாபம் பெற்ற தொழிலாக மாற்றிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த அதை ஒழிக்காமல் நேர்மையான அரசியலை தூய அரசை கட்டி அமைக்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை தளர்த்தணும். நல்ல எண்ணங்களை பார்த்து, கருத்தை பார்த்து, நல்ல மனிதன் பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கொண்டு வரணும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக போட்டியிடும்போது கூட ஒரு சுயேச்சை வென்றிருக்கிறார். அது காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே சின்ன இல்லை, அந்த தொகுதியில் இருந்த நல்ல மனிதன் அப்படின்னு ஒரு நல்லவருங்கிறதுல வென்றிருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க இங்கேயே. அதனால 60 வருஷமாக ஒரு சின்ன வச்சுருக்க ஒரு கட்சி, 45 வருஷமாக ஒரு சின்ன வச்சுருக்க ஒரு கட்சி, 4 நாளைக்கு முன்னாடி சின்னம் பெற்ற நான் எல்லாரும் ஒரே கோட்டில் ஓடணும்னா இது சரியான முழுமையான ஜனநாயகமாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் அமெரிக்கா போல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக அவ எண்களை கொடுக்குறாங்க. எண் முறையை இவங்க என்ன சொல்கிறாங்க, படிப்பறிவில்லாத மக்கள் எப்படி போடுவாங்கன்னா விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் கல்வி கூட கொடுக்காம நீ என்ன பண்ணிட்டுருந்த? நீ என்ன ஜனநாயகம் வச்சுருக்க? அப்போ இல்லை சரி விட்டுரு. ஆனால் பழக்கப்பட்ட ஒரு பொருளை தான் கொடுக்கணும்னா சரி கொடு, ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக கொடு. எனக்கு கூரை விட்ட கொடு, அவனுக்கு ஆட்டுக்கல்லை கொடு, அவனுக்கு அம்மியை கொடு, அவனுக்கு மண்வெட்டி கொடு, இன்னொருத்தனுக்கு கடப்பாறை கொடு, எதையோ ஒன்றை கொடு, ஆனால் புதுசு புதுசாக கொடு. ஒரே சின்னம்னா நீங்கள் கொடுக்குற ஒரு பரிசு அரசு கொடுக்குற நலத்திட்டங்கள்லையும் உங்கள் சின்னத்தை போட்டுறீங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? அது ஏற்படையதில்லை. அப்படி நிறைய இதில் மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். இல்லை, இங்கே உள்ள இலங்கை தமிழர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடம் கொடுக்குற வகையில் இரட்டை குடிமை வலிக்கப்படும் சொல்லி ஜெயலலிதா பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அது கொடுக்காது. இப்போ நாங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம வந்து வந்தவொடனே இந்த அகதிகள் முகாம்ங்கிறதே அழிச்சிடும், தூக்கிடும். தூக்கிட்டு இப்போ நீங்கள் இருந்து இந்த வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தவங்களாம் என் நிலத்தை என் மண்ணில் 1,000,000 ஏக்கர் வேணாலும் வாங்கலாம், ஆனால் என் இன மக்கள் என் உறவுகள் ரத்த உறவுகள் இந்த நிலத்தில் காக்கிறவன் இடம் வாங்க முடியாது. அப்படி ஒரு நெருக்கடி. இந்த முரண்பாட்டை தடுக்கிறதுக்கு இப்போ உள்ள தமிழக அரசு நாம் தமிழர் கட்சி ஏதாவது இப்போ தமிழக அரசுங்கிறது யார்கிட்ட சொல்கிறது? நேரடியாக இது இப்போ பாரதிய ஜனதா தலைவர்கள்ட்ட சொன்னால் தான் அது வேலை நடக்கும். முதலமைச்சர்கிட்ட என்ன சொல்லி மாட்டுக்கறிக்கு தடை போட்டுருக்காங்களா? அப்படியே சரியா பாக்கலன்றாரு. அப்ப நான் என்ன பேசுறத விட்டு போய் சொல்லுங்க.
ராபர்ட் பயஸ் உட்பட ஏழு பேர் விடுதலை செய்யப்பட வேண்டியதில் வந்து மத்திய அரசு மாநில அரசும் கலந்து பேசி முடிவு எடுக்கணும் நேற்று நிர்மலா சீதாராமன் திருச்சியா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து கலந்து பேசி முடிவு எடுக்கணும், எப்போ எடுப்பீங்க? காவிரி மேலாண் வாரியத்துக்கு எடுத்த மாதிரி எடுப்பீல? இது ஒரு கால் நூற்றாண்டுகால கண்ணீர் கவலை தோய்ந்த ஒரு பயணம், காயந்தோய்ந்த ஒரு பயணம் அது. இதில் நம்ம என் தம்பி இப்போ ராபர்ட் பயாஸ் வந்து என்னை கருணை கொலை செஞ்சிருங்கன்னு சொல்கிறான்னா அவனுடைய உயிர் வழியை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கள் அப்பா முடியாமல் இருக்கிறாரு, பேரறிவாருடைய நம்ம எங்கள் அப்பா. அப்போ அவன் வந்து ஒரு தடவை அப்பாவை பார்க்கணும், பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு பெரோல் விடுப்பு தான் கேட்குறான். அந்த விடுப்பை கொடுக்கறதுல என்ன பெரிய சிரமம் வந்துட போகுது? இன்னைக்கு நேரத்தில் பல நாட்களாக இதை வந்து கோரிக்கையை வச்சு போராடிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசு திரும்ப திரும்ப தாமதப்படுத்திட்டாங்களே, பின்னணியில் வேற ஏதாவது காரணம் இருக்கா? விடுதலை பண்றதுல என்ன உங்களோட விடுதலை செய்தாதது? காங்கிரஸ் அரசுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் இதில் வந்து ரெண்டு இதுக்குமே தத்துவ முரணோ மாற்றோ இல்லை. இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்க, சரி கேட்குறாங்கன்னு. இங்கே வந்து ஒன்னே ஒன்று தான் எங்கள் ஐயா அப்துல் ரஹ்மான் சொன்னதான் எனக்கு, இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண் இருக்கு, கண்ணீர் இல்லை. புரியுதா? வாய் இருக்கு, இதயம் இல்லை. அதோட விட்டுணும். இதுல பேசி என்ன கேட்க வரீங்க? ஆளுங்கட்சி இந்த எதிர்கட்சி இந்த தேர்வையே நான் அருவருக்கிறேன். நான் ரொம்ப வெக்கி தலை குனிறேன். நீ சொல்லும் போது தலித்து கொடுத்துட்டேங்கிற விளிம்பு நிலை மனிதருக்கு கொடுத்துட்டேங்கிற அவனை கொண்டு விளிம்பு நிலை வச்சவன். நீ எங்க இருக்க, அவன் எங்க இருக்கான்? நீங்கெல்லாம் உயரத்தில் உச்சா நீ கொம்பல் இருக்கீங்களோ, அப்போ நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு எங்களை வெளிமணையில் வச்சது யார்? நாட்டின் குடிமகனுக்கு தானே வாய்ப்பு கொடுக்குற, அது என்ன தலித்து கொடுக்குறேன்ற என்ன நீ சொல்ற? இதில் உட்கார வச்சுட்டோம், இதில் பெருமை வேற. நாங்கள் உட்கார வச்சிட்டோம், நாங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அதான் கொடுத்துட்டேன். ஏ கே ஆர் நாராயணன் கொடுத்தீங்க, என்ன தலித்து தாழ்த்தப்பட்டவனா உயர்ந்துட்டானா சொல்லுங்க? வாழ்ந்துட்டானா? மாநில முதலமைச்சர் ஆகிருக்கோம், மாவட்ட ஆட்சி பணிக்கு வந்திருக்கோம், உயர் காவல்துறை அதிகாரியாக வந்துட்டோம், பேராசிரியர் ஆகிட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம், ஆளுநர் ஆகிட்டோம், குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம். ஆனாலும் நாங்கள் தலித்து தானே, அதில் மாற்றம் வராமல் என்னை தூக்கி தூக்கி அங்கே போட்டேன் இங்கே போட்டேன்னா இது ஒரு அரசியல் தேவை? ஐயா அப்துல் கலாமை தேர்வு செஞ்சது அதுக்கு. குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவிச்சதுன்னு சர்வதேச நாடுகளில் ஒரு அவப்பேர் ஒரு கெட்ட பேரை சம்பாரித்தது இந்தியா. அதை தலைகுனிவை போக்குறதுக்கு ஐயா சந்திரபாபு நாயுடும் ஐயா ராம்விலாஸ் பாஸ்வான் கொடுத்த யோசனை தான் இது. சந்திரபாபு நாயுடு தான் பெருசாக அழுத்தம் கொடுத்தாரு. அப்போ ஹைதராபாத்தில் வேலை செஞ்சுருந்தார் ஐயா அப்துல் கலாம். அப்போ அவரை தேர்வு பண்ணால் ஓரளவு இந்த அவப்பேர்லேருந்து நம்ம மீள முடியுங்கிறதுனால, அது வாஜ்பாய்க்கு ஏற்புடையதாக இருந்ததுனால, ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த கருத்தை வலியுறுத்தினால ஐயா அப்துல் கலாம் தேர்வு செய்யப்பட்டார். அது ஒரு சந்தர்ப்பவாதம், அது ஒரு சுயலாபம், இது ஒரு சுயலாபம். நீ மாட்டுக்கறிதுன்னுட்டு கட்டி வச்சு தோலை உரிச்சுட்டு மாயாவதியை இழிவாக பேசிட்டு நாடெங்கிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு எதிர்நிலையில் இருக்கிறாங்கன்னு நான் தலித்துக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதுவும் தாழ்த்தப்பட்டவரை விளிம்பு நிலையில் இருக்கணும். ஏன்டா அவனை கொண்டு விளிம்பில் வச்ச? எப்படி இருக்கு பாருங்க. முக ஸ்டாலின் இப்போது தற்போது தேர்தல் வந்தால் முக ஸ்டாலின் முதல்வர் ஆகும்னு சொல்லி நயோலா காலேஜ் மாணவர்கள் கருத்து வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு 26 விழுக்காடு 25 விழுக்காடு வாக்கு உறுதியாக இருக்குது. மற்ற கட்சிகள் அதிமுக இருந்தது பிளந்து நிற்குது. எங்களை பிற பிள்ளைகள் வளர்கிற நிலையில் இருக்கிறோம். அப்போ அப்படிங்கும்போது உடனடியாக தேர்தல் வச்சா அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவர் துடிக்கிறார், ஆட்சியை கலைச்சி விடுங்க கலைச்சி விடுங்கன்னு. அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் அவன் கலைச்சி விடாமல் இருக்கிறது. ஸ்டாலினை முதலமைச்சராக பிஜேபி வேலை செய்யலை, அதனால் விட்டு அவரை விட்டுறதுக்கு இல்லை. இப்போ வேற ஆளை இறக்கணும், அதுக்கு தான் ரஜினிகாந்த் இறக்கி பார்க்குது. எல்லா வித்தையும் நடக்குங்க. அது தொடர்ந்து திமுக பேசுன்னு திமுகவுடைய இதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே பாருங்கள், 10 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்கிறார் ஐயா கலைஞர். உத்தரவில் எப்படி கையெழுத்து போடுறாங்க தெரியுமா? ராஜீவ் கொலையாளிகள் இஸ்லாமிய மக்களுக்கு பொருந்தாதுன்ட்டு 2 முறை உயர் நீதிமன்றம் சொல்லுது. நளினியின் விடுதலை மாநில அரசின் கையில் இருக்குன்னு 2 முறையும் விடுதலை செய்யலை. அது காரணம் என்ன தெரியுமா சொல்லுது? நளினி விடுதலையாகி வந்தால் முக்கியமானவர்கள் வாழ்கிற பகுதியில் வசிக்கப் போகிறார், அந்த முக்கியமானவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். எப்படி இதெல்லாம் படிச்சியல அந்த செய்தியெல்லாம்? இதுதான் அக்கறையோட பேசுறதா? எதிர்கட்சியா இருக்கும்போது அக்கறை வேணும், ஆளுங்கட்சியா இருந்தா அது கண்டுக்கிறது. என்ன பேசிக்கிறீங்க? எங்க இனத்தின் பிணத்தி மீது நாக்காளி போட்டு பதவி அனுப்பிச்ச ஒரு கூட்டம், அதை போய் பேசிக்கிறீங்க? பின்னடைஞ்சிருவோம்னு தாங்க நாங்க வேணாம்னோ? நாங்க பின்னடையணும்னு தானே இங்க கொண்டு வந்தீங்க? 25 இடத்துல ஒருத்தவங்க கூட தமிழர்கள் வரலையே, வர முடியாதுன்னு தான் நாங்க வேணாம்னோம். நாங்கள் வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. அப்புறம் என்ன? அது வரும், கைது பண்ணிகிட்டே இருப்பான். நாங்கள் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ற வரை கைது பண்ணுவான், வந்ததுக்கப்புறம் கைது பண்ண மாட்டான். நீங்கள் உட்காரக்கூடிய காலம் இப்போ
நீங்க எல்லாம் வேமா வேலை செய்யுங்க, ரஜினி வர்றாரு அவர் வர்றாருன்னு சொல்லாம இந்த சீமான் வர்றாரு போறாருன்னு. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா நல்ல கண்ணி இறங்கி வானூர்தியிலிருந்து வரும்போது என்னைக்கு பேட்டி கேட்கறீங்களோ, அவர் வானூர்தியில வரமாட்டாரு, தொடர் வண்டி நிலையத்தில் பேருந்தில் வந்து இறங்கும்போது எடுத்து என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு நல்ல அரசியல் பிறந்துடும், நல்ல ஆட்சி மலர்ந்துடும், நாடும் மக்களும் நிம்மதியாக இருப்பேன்.